இது உங்கள் ஃபேவரட் யூடியூப் சேனல் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பிக் பாஸ் சீசன் ஃபோர் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எயிட்டி ஃபோர் டேஸை க்ராஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்க ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ இதில் இந்த லாஸ்ட் மூணு வாரத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீஸ் ரிலீஸ் அண்ட் லூப் அப்படின்ற ஃபன் டாஸ்க் ஒன்று நடக்கப்போகுது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான இம்பார்ட்டண்டான டாஸ்க்கும் நடக்கப்போகுது அண்ட் சென்டிமெண்ட்டை தூவுற அளவில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ட்ரி ஆக போகிறாங்க ரிலேட்டிவ்ஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சீசன் த்ரீயில் லாஸ்ட்லி அப்பா என்ட்ரியை யாராலையும் மறக்க முடியாது அதே போல் நேற்றைய எபிசோடில் ஷிவானியோட அம்மா வந்தாங்க எயிட்டி ஃபோர் டேஸாக ஷிவானியை செகண்ட் டு செகண்ட் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயத்தையுமே பேசி சிவானியை வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே எதுக்கு நீ வந்த பாலா யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையுமே நீயும் நாமினேட் பண்ணுற பாலா முன்மொழிஞ்சா நீ எடுத்துக்கா இங்கே வர அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டாங்க ஏன் பாலா பின்னாடியும் இருக்க கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு இங்கே நான் உனக்கு கொடுத்தது அதை நீ எப்படி பாலாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு பாலாவுக்கு மட்டும் ஏன் நீ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு கொடுத்த இங்கே நீ ஆயா வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்க அவனை போய் எழுப்பி விடுற அவனுக்கு மார்னிங் ஆனால் குட் மார்னிங் சொல்கிற அவன் பண்ணுற எல்லாத்தையுமே நீயும் பண்ணுற உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டாங்க பாலாஜி யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாரோ அவரையே நீயும் நாமினேட் பண்ணுற உன் உன் மேலே பேகேஜ் வச்சிருக்காரு ஆரி அப்படின்னு சொல்லி ஆரியும் நாமினேட் பண்ணுற ஆரி ப்ரோ யார் மேலே பேகேஜ் வச்சுருக்காங்க அவரு ரொம்ப சின்சியரான பிளேயர் அப்படின்னு சொல்லி ஆரியையும் நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டாங்க கேபி பாலாஜி பேசினா பேசுனா ஏன் பொசசிவ் ஆகுது அப்போ நீ எதுக்கு இந்த கேமுக்கு வந்த இந்த பால் கேட்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம் அந்த பால் கேட்ச் ஈவெண்ட்டில் பாலாஜி ஒரு கோல்டு பால மிஸ் பண்ணும்போது உனக்கு ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுது அவர் மிஸ் பண்ணாது அவரோட பாயிண்ட்டு நீ மிஸ் பண்ணாது உன்னோட பாயிண்ட்டு உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சிவானியா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நேற்று எபிசோட் டிஆர்பி ரேட் பயங்கரமாக எகிரியிருக்கும் இதை தொடர்ந்து பாலாஜியோட உறவினரான அவரோட அண்ணாவும் வந்திருந்தாங்க அது அவ்வளோ இம்ப்ரெஸிவான என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிவானியோட அம்மா பிக் பாஸ் சீசன் த்ரீயோட லாஸ்ட்லிய அப்பாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றிய உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சிவானி இனிமேல் டாச்சும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பெட்டரான பிளேயராக வரணும் அப்படின்றது நம்ம மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போல் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம மணியை சால்வேஸ் அல்டிமேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க